அனைவருக்கும் வணக்கம். ஸோ டே சிக்ஸ் இன்றைய தினத்தில் மேத்ஸ் ஷார்ட்கட்டில் ஒரு எளிமையான ஒரு ஈஸியான அடிக்கடி போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாடல் இருந்து ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இந்த டீ டைம் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைய மேத்ஸ் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸினுடைய மதிப்பு காணுங்க அப்படின்னு க்வெஸ்சன்ஸ். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை 144, ரூட் ஆஃப் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் பை 144 இஸ் ஈக்குவல் டு 13 பை 12. இது க்வெஸ்சன். ஓகே, ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டால் இந்த எக்ஸினுடைய வேல்யூ என்ன அப்படி கேட்குறாங்க. எக்ஸினுடைய வேல்யூ என்னென்னா, இந்த பின்ன இருக்குல்ல 13 பை 12 இருக்கா, இந்த பின்னத்தை கூட்டி போட்டு ஆன்சர். இங்கே 13, இங்கே 12, அப்போது 13 ப்ளஸ் 12, இந்த ரெண்டையும் கூட்டலாமா? 13 ப்ளஸ் 12 எத்தனை? 25. அப்போ 25 அப்படிங்கிறது ஆன்சர். இவ்வளோதான் ஷார்ட்கட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரூட் கொடுத்து 1 ப்ளஸ் எக்ஸ் பை 144 இப்படி கேட்டாலும் ஓகே தான். இல்லை 1 ப்ளஸ் எக்ஸ் பை 144 இல்லாமல் வேறு ஏதாச்சும் நம்பர்ஸ், 121, 169, 196, 225, எனி எந்த ஸ்கொயர் நம்பர் கொடுத்தாலும் டசன்ட் மேட்டர். பட் இந்த மாதிரி ஸ்டைலில் ஃபார்மேட்டில் க்வெஸ்சன்ஸ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த சீக்வல்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பின்னம், இந்த பின்னத்துடைய பகுதியும் தொகுதியும் கூட்டி போட்டால் ஆன்சர். பகுதி 12, தொகுதி 13, அப்போ 12 ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 25, இதுதான் ஆன்சர். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி சம் கேட்டால் நீங்கள் பின்னத்தை கூட்டி போட்டால் ஆன்சர். இதுதான் இன்றைய தினத்துக்கான ஷார்ட்கட். ஓகே, சப்போஸு இந்த 25 கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம வேணால் படிக்கலாம், நம்முடைய மேக்ஸ் மெத்தட் படி சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள் இந்த இருக்கா. அப்போ இந்த மாதிரி சம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரூட்டை கேன்சல் பண்ணதுக்காண்டி ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே என்ன ஆயிரும், இந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும். பாருங்கள், அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் பை 144 இஸ் ஈக்குவல் டு, இது ஸ்கொயர் பண்ணலாமா, 13 ஸ்கொயர் 169, 12 ஸ்கொயர் 144. ஓகே, இப்போ இதுக்கு எல்சியம் எடுப்பாங்களா பாருங்கள். இப்போ இதுக்கு எல்சியம் என்ன, இது பை 1 அடுத்துமா, அப்போ 144 எல்சியமா, அப்போ என்ன வரும், 144 ப்ளஸ் எக்ஸ் பை 144 இஸ் ஈக்குவல் டு 169 பை 144. ஓகே, இப்போ இந்த இங்கே வகுத்தல் இருக்கா, இந்த வகுத்தல் இங்கே வந்த பேருக்குலாம் மாறிடுமா, அப்போ என்ன வரும், 144 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 169 144 × 144. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா, இப்போ அகைன் இந்த இருக்கா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 169 இங்கே ப்ளஸ் 144ஆ, இங்கே வரும்போது மைனஸ் 144, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 25. ஓகே, இது செம்ம சால்வ் பண்ணுறது. ஓகே, சொல்ல புரிஞ்சா? அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கணும். இங்கே ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன ஆயிரும், இங்கே ஸ்கொயர் எடுக்கும்போது இந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும், கேன்சல் ஆகிட்டா இங்கே ஸ்கொயர் எடுக்கும்போது இந்த ஸ்கொயருடைய வேல்யூ. ஓகே, அடுத்து எல்சியம், எல்சியம் பார்க்கும்போது 144 ப்ளஸ் எக்ஸ் பை 144 இஸ் ஈக்குவல் டு, இந்த பின்னம் போடாச்சு, இப்போ வகுத்தல் 144 இருக்கா, அப்போ சீக்வல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது இந்த வகுத்தல் பெருக்கலாம் மாறிடும், அப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆகிட்டா, அப்போ வேல்யூ என்ன, 144 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 169, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கா, அப்போ சீக்வல்ட்டு இருந்து வரும்போது மைனஸாக மாறிடும், அப்போ ஆன்சர் என்ன, 25. இது சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடு. பட் ஷார்ட்கட் பொறுத்தளவில் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இந்த பின்னம் இந்த பகுதியும் தொகுதியும் கூட்டி போட்டால் ஆன்சர். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு தினமும் நம்ம ஒவ்வொரு ஷார்ட்கட்டோட உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் அனைவரும் நல்லா படிங்க. முயற்சி பயிற்சி இஸ் ஈக்குவல் டு வெற்றி. நீங்கள் அனைவரும் அரசு பணியை நிச்சயமாக பெறுவீர்கள் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.